ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேழ்வரகு மாவு வச்சு பன் தோசை எப்படி செய்யலான்ட்டு தான். இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபஸ்ட்டும் கூட. இது காலையில் பிரேக்ஃபஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், நைட்டு டின்னராகவும் எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். இட்லி தோசைக்கு மாவு இல்லாத டயத்தில் நம்ம சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸி பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து 1 கப் அளவு ராகி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து கடையில் வாங்கின ராகி மாவு தான். நீங்கள் வீட்டில் அரைச்சிருந்தாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எந்த கப்பால் எடுக்கிறேனோ அதே கப்பால் தான் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே எடுத்துக்கிறேன். இப்போ 1 கப் ராகி மாவுக்கு 1/2 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். அது கூடவே 1/2 கப் அளவு லைட்டாக புளிக்கிற தயிராக எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிப்பான தயிராக எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் புளிச்சா போதும். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து 1/4 கப் சேர்த்துருக்கேன். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பாக்கி தண்ணியை சேர்த்துடலாம். ஏன்னா வந்து நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால இதை கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும், அதுக்காக வேண்டி தான் நம்ம இதை செய்கிறோம். இப்போ வந்து 1/4 கப் தண்ணி சேர்த்துருக்கல, பாக்கி 1/4 கப்பையும் நான் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, இதை இப்போ ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ அதுக்குள்ளே நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கனாக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். இது போல் நைஸாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க வேணாம், கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து நான் கேரட்டு ஒரு பெரிய சைஸ் கேரட் நல்லா பொடிசாக திருவிட்டு, நம்ம காயெல்லாம் திருவோம் இல்லையா, அந்த அதெல்லாம் வச்சு திருவிட்டு எடுத்திருக்கேன். இது கப்பால் எடுத்திங்கனாக்கா 1/4 கப் அளவுக்கு வந்துச்சு. இப்போ அதையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ 2 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ இஞ்சி ஒரு சின்ன சைஸ் துண்டு இஞ்சி இது போல் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதுவும் இது கூட சேர்த்துடலாம். இஞ்சி இதெல்லாம் சேர்க்குறதுனால நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். ஃபுல்லாக வேக வைக்கணுன்ட்டு தேவையில்லை, ஒரு 50% வேக வச்சா போதும். ரொம்ப வேக வேண்டாம், ஏன்னா கேரட்லாம் நம்ம பச்சையாகவே சாப்பிடுவோம். இது லைட்டாக வெந்தால் போதும். இப்போ இந்த காய்க்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ உப்போடு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த அளவுக்கு வெந்தால் போதும், ரொம்ப வேக வைக்கணுன்ட்டு இல்லை. இப்போ பொடியாக கட் பண்ண மல்லித்தலை நல்லா 1 கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். அதுவும் இது கூட சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்க வேணாம், அவ்வளோதான். நம்ம தாளிப்பு ரெடி பண்ணியாச்சு. இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த மாவு பார்க்கலாம். இப்போ நம்ம மாவு நல்லா ஊறிட்டு தண்ணியெலாம் இழுத்துட்டு இருக்குது. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்க்க வேணாம். இதை போட்டுட்டு நம்ம லைட்டாக அந்த பவுலை கழுவி ஊற்றினா போதும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இது எவ்வளோ அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. லைட்டாக குறக்குறப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப நைஸாலாம் அரைக்க முடியாது. இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பவுல்லையே இதை அப்படியே சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரைச்ச மாவை பவுலில் சேர்த்தாச்சு. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இதை நீங்கள் வந்து 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம்.
இப்போ நம்ம வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா காய், அது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்ட முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்குலாம் இருக்கு இல்லையா, இது போல் காய் துருவுற கட்டையை வச்சு நல்லா துருவிட்டு இது போல் வதக்கிட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் வந்து இன்றைக்கி கேரட்டு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதை இப்போ சேர்த்த காயெல்லாம் இது கூட மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே காய் வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி இப்போ சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. நம்ம பார்த்து தான் இது மாவை ரெடி பண்ணிக்கணும். இப்போ லைட்டாக நான் மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியை தான் நான் இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ஏற்கனவே தயிர் சேர்த்துருக்கோம், அதனால் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பம் சோடா சேர்க்க போகிறேன். நீங்கள் ஆப்பம் சோடா சேர்க்க வேணாம்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் சேர்க்காமல் இருக்கலாம். நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்தாவே போதும், நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம இட்லி தோசைக்கு மாவு இல்லாத டயத்தில் டக்குன்னு இதை செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வரும்போது மாவு இல்லைன்ட்டு ஃபீல் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இது போல் நீங்கள் கேழ்வரகு மாவு இருந்தால் போதும், நீங்கள் இதை டக்குன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நான் வந்து ஆப்பம் சோடா சேர்க்க போகிறேன். இப்போ இதையும் நல்லா இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் காய் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மாவு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ மாவை வந்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ நான் வந்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். நீங்கள் இது போல் இல்லாட்டினா நீங்கள் ஆப்பசட்டி இது போல் இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ கடாய் ஹீட் ஆனவுடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு அந்த மாவை இது போல் எடுத்து ஊற்றிடலாம். ரொம்ப மொத்தமாக ஊற்றாமல் மெல்லிசாகவும் ஊற்றாமல் இந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு அப்படியே 1 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இப்போ 1 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ அடியில் நல்லா வெந்திருக்கு, இதை லைட்டாக திருப்பி போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சால் தான் நல்லா ஃபுல்லாக வெந்து வரும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடியில் கருப்பாயிடும், அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு டைம் இதை திருப்பி போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இது போல் நம்ம தோசை நல்லா வேகிற வரையிலும் இது போல் திருப்பி திருப்பி போட்டு எடுத்துடலாம். எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி உப்பி வந்திருக்கு பாருங்கள். சூப்பரான கேழ்வரகு மாவு வச்சு பன் தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது போல் திருப்பி திருப்பி போட்டு எடுங்க. எடுக்கும் போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இது ரொம்ப நேரம் கழித்து சாப்பிட்டாலுமே அதே சாஃப்டோடய இருக்கும். இப்போ நம்ம தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே போலவே பாக்கி உள்ள மாவையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கூட வளவளப்பாக இருக்காது, ஏன்னா நம்ம ரவா சேர்த்துருக்கிறதுனால வளவளப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பயப்படாதீங்க. சூப்பராக இருக்கும், இதோடய டேஸ்ட்டே அட்டகாசமாக இருந்துச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் இதோடய டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு. ஒரு டைம் செஞ்சிங்கன்னா நீங்கள் அடிக்கடி செய்வீங்க, அப்படி இருக்கும் இதோடய டேஸ்ட்டு. இது கூட தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி இது வச்சு சாப்பிட்டீங்கன்னாக்கா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பன் தோசை ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிடும் போல இருக்குல்ல, இதோடய டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. இதை மறக்காமல் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நான் வந்து கடலைப்பருப்பு சட்னி வச்சுருக்கேன், இது சூப்பராக இருந்துச்சு. இதே போலவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி ஏற்கனவே நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு இதை எப்படி பண்ணணுன்ட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பன் தோசை சூப்பராக ரெடியாகிருக்கு. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த தோசையை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க. சூப்பராக ஒன்று கேழ்வரகு மாவு வச்சு பன் தோசை ரெடி பண்ணியாச்சு. இதோடய டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது பிக்கும் போதே நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், இவ்வளோ ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதே போலவே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம். வேறொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.